மருத்துவராவது உங்கள் லட்சியமா அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேல் மருத்துவர்களை அகாடமியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான கோர்ஸ் வகுப்புகள் அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்மொழி திமுகவுக்கு மட்டும்தான் உரிமையா தங்களுக்கு உரிமை இல்லையா என்று தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தெரிவித்த கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம் தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்கலாம் மேடம் வணக்கம் தென்சென்னை பகுதிக்கு வாக்கு கேட்டு செல்லும் பொழுது மக்களிடம் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்ன சொல்றாங்க மக்கள் களத்தில் மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது அன்போடு பார்க்கிறார்கள் ஏனென்றால் நான்கரை ஆண்டு காலம் என்னை களத்தில் பார்க்காததனால் ஒரு வியப்பு அவர்களிடம் இருக்கிறது ஒரு ஈர்ப்பு அவர்களிடம் இருக்கிறது இப்போ தமிழகத்தில் உள்ளவங்களுக்கு பதற்றம் வந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு தமிழ் போல் தோல் போத்தி வந்தால் இவங்க இவங்க வந்து ஏமாற மாட்டாங்களாம் இன்னும் தமிழ் இவங்களுக்கு மட்டும்தான் உரிமையா எங்களுக்கு தமிழ் உரிமை இல்லையா எங்க தலைவர் தமிழ பேசக்கூடாதா இவங்க இருக்கும்போது அவங்க பிரதமரா இருந்தவர் எத்தனை முறை தமிழை பேசினாரு அப்ப தமிழை இன்னொரு மொழியை சார்ந்தவர் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் பேசுறாருன்னா நம்ம மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா இப்ப நான் வந்து என் கூட படிக்கும் போது வட இந்தியால இருந்து வந்த மாணவர்கள் தமிழ் பேசினா நான் மகிழ்ச்சி அடைவேன் ஐயோ நீ தமிழ் பேசுற தமிழ்நாட்டை நான் சொல்றோம் அவங்க பதற்றத்தை இருக்காங்க காலையில எழுந்தவுடனே சாயந்தரம் அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் கூட அவருக்கு எப்பவுமே அவருக்கு பதற்றம்னா தம்பிக்கு ஒட்டிக்கொள்ளும் உதயநிதிக்கு பதற்றம் ஒரே பதற்றமா இருக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் துரைமுருகனுக்கு அதோட பதற்றம் ஆயிடுச்சு நேற்று சொல்றாரு சாப்பிட்டுட்டு

அப்ப இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் அடிப்படை கட்டமைப்பை அவர்கள் சரி செய்து செய்திருந்தா மழை வெள்ளம் தேங்காது அதை தாண்டி நாலாயிரம் கோடியில தங்களை தங்களே பாராட்டிக்கிட்டாங்க மழை வந்தது நீனு பாத்தீங்களா ஒரு தண்ணி கூட நிக்கல அடுத்த வாரம் மழை வந்து போய் சொல்றவங்களை இயற்கை என்னைக்குமே ஒத்துக்காது அதனால தண்ணி வடிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்களே வடியில இன்னொன்னு பிரதமர் ஒரு ரூபாய் கூட கொடுக்கலன்னு சொல்றது தவறு தேசிய பேரிடர் நிவாரணம் என்று ஒன்று இருக்கிறது மாநில பேரிடர் நிவாரணம் என்று ஒன்று இருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு அது பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நான் புதுச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததால் நான் சொல்றேன் மருத்துவராவது உங்கள் லட்சியமா அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நீட் கிராஸ்கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் இருபது முதல் ஆரம்பம் அட்மிஷன் நடைபெறுகிறது